வணக்கம். வெப்துனியாவின் மருத்துவம் பகுதியில் மருத்துவ குணம் கொண்ட கொய்யா இலையை பற்றி பார்ப்போம். செரிமான பிரச்சனை இருந்தால் கொய்யா இலையின் டீயை குடித்தால் செரிமான நொதிகள் தூண்டப்பட்டு செரிமானம் நடைபெறும். மேலும் கொய்யா இலை வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றினை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும். ஆண்கள் கொய்யா இலையை டீ போட்டு குடித்து வந்தால் விந்தணுவின் உற்பத்தி அதிகரிப்பதோடு விந்தணுவின் தரமும் அதிகரிக்கும். குடி போதையில் உள்ளவர்களுக்கு போதையை உடனே முறிக்க கொய்யா இலையை உண்ண கொடுத்தால் உடனே வெறி இறங்கும் என்பார்கள். தலையில் ஏற்படும் அரிப்பிற்கு கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒருமுறை ஸ்கல்பில் படும்படி தடவி ஊற வைத்து அலச வேண்டும். கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒருமுறை தலையில் தடவி ஊற வைத்து அலச வேண்டும். இப்படி செய்து வந்தால் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். முடி வெடிப்புகளை தடுப்பதற்கு கொய்யா இலையை அரைத்து பேஸ்ட் செய்து கூந்தலில் தடவி சிறிது நேரம் கழித்து ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் அலச வேண்டும். கொய்யா இலையை 20 நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து குளிர்ந்த பிறகு தலையில் மசாஜ் செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று முடி பலம் பெறும். கொய்யா இலைகளை நன்கு கழுவி சுடு தண்ணீரில் கொதிக்க விட்டு தேநீர் போன்று குடித்து வந்தால் கொழுப்பை குறைக்கும், நீரிழிவை தடுக்கும். மேலும் வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும். கொய்யா இலை சாறில் வயிற்றுப்போக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏரோஸ் பாக்டீரியா வளர்ச்சி தடுப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் இருமல், தொண்டை மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகின்றன. கொய்யா இலையின் சாறு எடுத்து அதனோடு தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வருவதால் விரைவில் உங்கள் எடை குறைவதை நீங்கள் காணலாம். கொய்யா இலையை சாதாரணமாக வாயில் போட்டு மென்றும் அல்லது கொய்யா இலையில் டீ செய்து சாப்பிட்டு வந்தாலும் வாயில் ஏற்படும் பல்வலி, ஈறு பிரச்சனைகள், வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை உடனே சரி செய்கிறது. நன்றி, வணக்கம்.